வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிஷப ராசி, ரிஷபம், டாரஸ், இந்த ராசிக்கு என்னென்ன ரத்தினங்கள், ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து போடலாம், எது போட்டால் நமக்கு நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிஷப ராசி, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ராசிக்கும் மூணு ஸ்டோன் கண்டிப்பாக போடணும். கண்டிப்பானா லைஃப் ஸ்டோன் கண்டிப்பாக போடணும். லக்கி ஸ்டோன், பாக்ய ஸ்டோன் தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ரிஷப ராசி, இவங்களுடைய லைஃப் ஸ்டோன் டைமண்ட். டைமண்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆயிரங்களில், சில ஆயிரங்களில் கிடைக்கும். அது வாங்கிறதுக்கு வசதி இல்லாதவங்க அதோடைய சப்ஸ்டியூட்ஸ் ஒப்பல், ஜிர்கான், அமெரிக்கன் டைமண்டுன்னு சொல்லுவாங்க, ஜிர்கான், அப்புறம் ஓப்பல் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்குது. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஸ்டோன் கூட போடலாம். முடிஞ்ச அளவுக்கு டைமண்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். சரி, ஓகே, டைமண்ட் வாங்கும்போது தோஷம் இல்லாததா அப்படின்னு கேளுங்க. அதாவது தோஷம் இல்லாததுன்னு எதோ மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வைரத்தை நல்லா பாலிஷ் பண்ணியிருப்பாங்க, பாலிஷ்னால் பட்டை தீட்டியிருப்பாங்க. அதாவது வைரங்களில் குற்றம் உள்ள வைரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபால்ட் டைமண்டு. ஃபால்ட் டைமண்டுனா எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வைரம் எல்லா ப்ராடக்ட்டுமே நேச்சுரலாக வரும்போதே சில டிஃபெக்ட்ஸ் இருக்கும், கொஞ்சம் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். இது வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரலாக உருவாகிறது. இதோடைய கெமிக்கல் காம்போசிஷன் சி, நாலு சி, அதாவது ஒரே சி தான், கார்பன். கார்பன் மட்டும்தான் இந்த வைரமாக உருவாகுது. இது நேச்சுரலாக, இது ஒரு நேச்சுரல் ஸ்டோன் தான், நேச்சுரலாக உருவாகிறதுனால அதில் கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ் இருக்கும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா பிளாக் டாட்ஸோ, இதெல்லாம் நம்ம வெறும் கண்ணில் பார்த்தா தெரியாது, அது ஜிம் எக்ஸ்பர்ட்ஸோ இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க, அதில் பார்த்திங்கன்னா தெரியும், மைக்ரோஸ்கோபிக் வியூவில் பிளாக் டாட்ஸோ, ஸ்க்ராச்சோ, இல்லை ஒரு விரிசல் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து ஒரு டிஃபெக்டிவ் டைமண்டாக சொல்கிறாங்க. ஸோ அந்த டிஃபெக்டிவ் டைமண்டெல்லாம் இல்லாமல் கேளுங்க. அதை தான் தோஷம் நீக்கின வைரமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து வைரம் ஏதாவது ஒரு நகைக்கடையில் தான் கிடைக்கும், ஏதாவது ஒரு நல்ல நகைக்கடையாக பார்த்து அங்கே கேளுங்க. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எல்லா ராசிக்கும் வைரம் போட முடியாது. அதே மாதிரி எந்தெந்த ராசிக்கு வைரம் போடலாங்கிறதும் நான் சொல்லிடுறேன். ரிஷபம் போடலாம், மிதுனம், கன்னி, மகரம், துலாம், கும்பம், இந்த ராசிக்காரங்கள்லாம் வைரம் போடலாம். மறுபடியும் சொல்கிறேன், ரிஷபம், மிதுனம், கன்னி, மகரம், துலாம், கும்பம், இந்த ராசிக்காரங்க எல்லாம் வைரம் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் வைரம் போடுறதுக்கு முன்னாடி, ஒரு மோதிரமாவோ இல்லை செயினாவோ ஏதோ ஒன்று போடுறதுக்கு முன்னாடி, ஒரு சின்ன சைஸ் ஒரு வைரம் கல் வாங்கி போட்டு பாருங்கள். ஏன்னா அதிக விலை கொடுத்து ஒரு கேரட் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு மேலே வரும் நல்ல வைரம். அதனால் அந்த வைரம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 6,000 ரூபா 7,000 ரூபாயில் ஒரு சென்ட் 2 சென்ட் அந்த மாதிரி வைரங்கள் இருக்கும், 2 மில்லிகிராம், 1 சென்ட் 2 சென்ட் வைரம், அந்த வைரம் வாங்கி அதுலேயே ரெடிமேடாக மோதிரம் வச்சுருந்தாங்கன்னா வாங்கிக்கோங்க, கம்மி ரேட்டில் வாங்கி போட்டு பாருங்கள். ஒரு 6 மாதம் போட்டு பாருங்கள். அந்த சின்ன வைரம் வந்து உங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் லைஃப்பில் கொடுக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஏதாவது நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வைரம் போட வேண்டாம். பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்குது எனக்கு வைரம் இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய வைரம், பெரிய சைஸ் வைரம் போட்டுக்கலாம். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வைரம் என்ன பண்ணுன்னா, ரொம்ப நாளாக வந்து இந்த வைரம் நிறைய பேர் சொல்லுவாங்க, வைரம் போட்டால் சில பேருக்கு தூக்கி விடும், சில பேர் அடிச்சிடும், ஆலையை கொன்றுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு வந்து ரொம்ப நாளாக நான் இது ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்றது காரணம் தெரியாமல் இருந்தேன். இப்போது இந்த வீடியோ போடுறதுக்காக கொஞ்சம் படித்து பார்க்கும்போது அதுக்கான ஒரு காரணம் எனக்கு வந்து கிடைச்சது. அது என்னென்னா, வைரம் என்ன பண்ணுன்னா,
எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு மனசில் இருந்தாலும், இப்போ நம்ம வந்து எண்ணம், நம்மளுடைய எண்ணம் அதை வந்து நினைக்கிறேன், நான் வந்து நல்ல ஒரு பெரிய பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு நான் ஒன்று நினைக்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு எனர்ஜியும் ஆற்றல் எண்ணம் இது எல்லாமே வைரத்தோடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னா அதை மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். நான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்க் வருதுன்னா அதை பெருசாக நெருப்பாக்கி கொடுக்குற மாதிரி அந்த வைரத்தோடைய கேரக்டர் அதுதான். நம்ம மனசில் ஒரு சின்ன எண்ணம் இருந்துச்சுன்னா அதை நல்லா மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும், ஆற்றல் இருந்தால் அதை நல்லா மல்டிப்ளை பண்ணி அதிகப்படுத்தும். அதே மாதிரி நெகட்டிவாக ஏதாவது ஒரு எண்ணம் நம்ம மைண்டில் ஓடுது அப்படின்னா அதையும் அதிகப்படுத்தும். இதனால தான் நம்ம வந்து எப்பயுமே கொஞ்சம் பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்கணும். இந்த வைரம் வந்து போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் இன்னும் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்குங்க. நீங்கள் இன்னும் ஒன்று, அந்த வெற்றி உங்களுக்கு அதிகப்படியான வெற்றிகள் கிடைக்கும்போது நீங்கள் இந்த தலைகணம் பேராசை அதெல்லாம் தானாக வரும். அதெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா சுயநலம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போது இந்த வைரத்துக்கான வைரம் போட்டால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். மனோரீதியான சக்தி, மன தைரியம், மன வலிமை அது வந்து அதிகமாக கிடைக்கும். கவலை, ஏதாவது தேவையற்ற கவலை, தேவையற்ற பயம் அப்படின்லாம் இருந்தால் அதெல்லாம் போயிடும். போயிட்டு உங்களுக்கு தைரியமாகவும் நல்ல உற்சாகமாகவும் இருப்பீங்க, கவலையெல்லாம் போயிடும். அடுத்தது காதல், குடும்ப ரீதியான அந்த குடும்ப ரீதியான காதல், அன்யோன்யம், ஆண் பெண் உறவில் அந்த அன்யோன்யம் அதை வந்து நல்லா மேம்படுத்தும், அதிகமாகும். அதே மாதிரி ஆண் பெண் புரிதல், காதல் ஜோடியாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், புரிதல், மனைவி வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க, கணவன் வந்து அவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க, அந்த மாதிரி புரிதல் நல்லா இருக்கும். சக்திகள், ஆற்றல்கள் அதை வந்து அதிகப்படுத்தும். நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த எண்ணங்கள் அதுதான். இந்த வைரங்கிறது எனர்ஜி ஆம்ப்ளிஃபையர்னு சொல்கிறாங்க, எனர்ஜி ஆம்ப்ளிஃபையர், அதாவது ஒரு ஆம்ப்ளிஃபையர்னா கட்டுப்படுத்துதல். உங்களுடைய ஆற்றலை எந்த இடத்துல தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதை அதிகப்படுத்தும், எந்த இடத்துல கம்மியாகணுமோ அதுக்கேற்ற மாதிரி கம்மிப்படுத்தும். இதுதான் ஒரு ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கான, ஆற்றலை ஆம்ப்ளிஃபை செய்யும், கட்டுப்படுத்தும், நிதானப்படுத்தும், இருக்கும். சரிங்களா, நீங்கள் இது கூட வேறு ஏதாவது டைமண்ட் கூட வேறு ஏதாவது ஸ்டோன் போட்டிங்கன்னா கூட அதோடைய எஃபெக்டும் அதிகமாகும். அதனால் கொஞ்சம் பார்த்து டைமண்ட் வந்து பார்த்து போடுங்க. சரி, அடுத்தது நீங்கள் ஒரு சிஸ்டமில் வேலை செய்கிற ஒரு எனி டைம் மொபைல் ரேடியேஷனில் இருக்கீங்க, கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறீங்க, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இது வந்து நீக்கும். மின்காந்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரேடியேஷன், கதிர்வீச்சு, அதிலிருந்தெல்லாம் கொஞ்சம் உங்களை தள்ளியே வைக்கும். அந்த கதிர்வீச்சுகளை இதை அப்சர்வ் பண்ணி விலக்கி விட்டுரும். ஏன்னா இதோடைய சக்தி வந்து ஒளியை வரும்போது டைஃப்ராக்ட் பண்ணுறது, அப்புறம் நமக்கு தேவையான எனர்ஜியை உள்ளே கொண்டு கொடுக்குறது. உங்களுக்கு வந்து அஜீரண கோளாறு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அந்த அஜீரண கோளாறு, அப்புறம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா உடலுறவு பிரச்சனைகள் ஏதாவது அந்த மாதிரி கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு மேம்படுத்தி நல்லபடியாக இந்த மாதிரி பிரச்சனைகளை நீக்கும். அடுத்தது ஒரு எமோஷ்னல் பெயின், அதாவது உணர்வு ரீதியான வலிகள், மன ரீதியான வலிகள் அப்படி ஏதாவது இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து அதை ஃப்ரீ பண்ணி கொடுக்கும், அந்த வலிகள் எல்லாமே நிவர்த்தி பண்ண முடியும். புது திறன், அதாவது க்ரியேட்டிவிட்டி, புது ஆரம்பத்திற்கான வழி, இதையும் வந்து ஒரு புதுசாக நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வைரம் வந்து உங்களுக்கு அதுக்கான ஆற்றலை கொடுக்கும்.
சக்தி, நினைவு திறன், கற்பனை திறன், நம்ம இது ஒன்று புதுசாக செய்யலாம், இது ஒன்று புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இது கொஞ்சம் ஐடியா பண்ணி க்ரியேட் பண்ணி கொடுக்கும். உடம்பில் இருக்கிற சில நச்சுத்தன்மைகள்லாம் இருக்கும், நம்ம உணவு எடுத்துக்கும் போதும் சரி, மற்ற கதிர்வீச்சுகள், இதில் இருக்கிற நச்சுத்தன்மை அது வந்து நீக்கிடும், டீடாக்சிஃபை, அதுதான் டீடாக்சிஃபைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கண் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் கண் பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். கண் பிரச்சனையெல்லாம் போக்குறதுக்கு நீங்கள் அந்த கண் பிரச்சனைக்கு நீங்கள் மருத்துவ ரீதியான ஆலோசனைகளையும் எடுக்கணும். இது வந்து இந்த இதோடைய ரேடியேஷன்னால் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி கொடுக்குறதுனால கொஞ்சம் கண் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சக்தி கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும், அதனால் சீக்கிரமாக பிரச்சனைகள் சரியாகும். எப்பயுமே ஒரு ஹாப்பினஸ், மனசில் வந்து ஹாப்பினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு செலவு ஆக ஆக வரவுகளும் அதிகமாக வரும், அதுக்காக உங்களை செலவு பண்ணுங்கன்னு சொல்ல, வரவு வரத சேர்த்து வைங்க. அட்வைஸ்லாம் மற்றவங்களுக்கு தான், எனக்கு இல்லை, நான் நிறைய செலவு பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் அதிகமான உடல் உழைப்பு செய்யாமலே வருமானம் வர்றதுக்கான ஐடியாக்கள், அதாவது நான் சொன்னோம் இல்லையா, புது ஐடியாக்களை கொடுத்து புது ஆரம்பங்களை கொடுக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து வைரத்துக்கு இருக்கு. வைரத்துடைய ஹிஸ்ட்ரி அப்படிலாம் பார்க்க போனால் நிறைய இருக்குது, பண்டைய காலத்துலேருந்து, ராஜர்கள் காலத்துலேருந்து. ஏன், நம்மளுடைய வைரம் ஒன்று இங்கிலாந்து இளவரசிக்கிட்ட இருக்குது, இன்னமும் கோஹினூர் வைரம், சரிங்களா? ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.